வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் விக்ரம் படத்தை போட்டு காமிச்சிருக்காரு. படத்தை ஃபுல்லாக பார்த்த கமல் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, படம் நான் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வந்திருக்கு, இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காரு. கமல் சாருக்கு நெருக்கமான அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கமல் சாரோட கேரியர்லேயே இது ஒரு மைல்கல் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜா வாழ்த்தியிருக்காங்க. இதனால் கமல் வட்டாரமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விக்ரம் June 3 ரிலீஸ் ஆகிற நிலையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. இதற்கு நடுவில் வந்து May 11 படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளிவர இருக்குது. May 15 ஆடியோ ட்ரெய்லர், ஃபஸ்ட்டு சிங்கிள் பத்தலை அப்படிங்கிற சாங்கு. அந்த சாங்கை வந்து கமல் சாரே எழுதி அவரே பாடியிருக்காரு. அந்த பாட்டுக்கு வந்து சாண்டி மாஸ்டர் அவர் தான் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. டான்ஸு செமையாக வந்திருக்கு அப்படின்னு அவர் ஒரு பேட்டியில் ஏற்கனவே சொல்லியிருந்தார், பழைய பேட்டியில். நேத்திக்கு வந்து RKFIயோட 51st ப்ராஜெக்ட், சிவகார்த்திகேயன் கதாநாயகன் நினைக்கக்கூடிய ப்ராஜெக்டில் வந்து சாய் பல்லவிய கதாநாயகனாக RKFI வரவேற்றிருந்தாங்க. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி சாய் பல்லவி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நான் கமல் சாரை பார்க்க போகிறேன் அப்படின்னோடனேயே அவர்கிட்டேருந்தே டைரெக்டாக நடிப்பை கற்றுப்போம் அப்படின்ட்டு தான் உள்ளே போனேன். இன்னும் பெட்டர் ஆக்டராக வரலாம் அப்படின்னு உள்ளே போனேன். அங்கே இருந்த கொஞ்சம் நேரத்திலேயே எனக்கு வந்து வெளியில் வர்றப்ப சப்கான்ஷியஸாக பெட்டர் பர்சனாக வெளியில் வர்றதுக்கான சில விஷயங்களை கற்றுக்கிட்டேன், தேங்க்யூ கமல்ஹாசன் சார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல நல்ல ஒரு இதுவாக இருந்தது, பதிலாக இருந்தது. அதற்கு வந்து கமல் சார் ஒரு பதில் போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தாருன்னா, கீப் யுவர் எர்னஸ்னஸ் இன்டாக்ட், ரொம்ப சின்சியராக கன்விக்ஷனோட தயாராகிருங்கள், நீங்கள் வந்து ஷைன் ஆவீங்க, ஏற்கனவே நீங்கள் ஷைன் ஆகிட்டுருக்கீங்க, டீம் ஸ்பிரிட்டோட எங்கள் டைரக்டருக்கு வந்து ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவரும் அழகாக வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். அனிருத் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் பாடின பாட்டு செம செஷன் பத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுக்கு பதில் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய லைனேஜ், அதாவது அவங்க கிரேட் கிராண்ட் ஃபாதர் கே சுப்பிரமணியம், அதே மாதிரி பத்மா சுப்பிரமணியம், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் அவங்களுடைய தாத்தா பாட்டி, அந்த லைனேஜே பெரிய லைனேஜே, அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் சிறப்பாக செய்கிறீங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் எந்த இடத்துலையும் அந்த லைனேஜில் வர்றவங்க தான் சிறப்பாக செய்ய முடியும்னு சொல்லலை. அதாவது நமக்கு முன்னாடி சாதித்தவங்க இருந்தாங்கன்னா நம்மளும் சாதிக்கணும்னு அந்த ஃபேமிலியில் எதிர்பார்ப்பாங்க. நம்ம அண்ணன் அக்கா அந்த மாதிரி, நமக்கு தாத்தா அப்பாலாம் வந்து பெரிய சாதனையாளர்களாக இருக்காங்க. இப்போ சிவாஜி இருக்காருனா சிவாஜி பையன் பிரபு வந்து என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்பாங்க. கவாஸ்கர் இருக்காருனா கவாஸ்கர் பையன் அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த லைனேஜை தான் சொல்கிறாரே தவிர அது வேறு ஒரு பொருள் படி சொல்லலை. இவங்க அது புரியாமல் சில பேர் கீச்சு மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க ட்விட்டரில். விக்ரம் உலகமெங்கும் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஜெர்மனியில் ஜினிஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் விக்ரம் படத்தை ஜெர்மனி முழுவதும் தியேட்டரிக்கல் ரிலீஸ் பண்ணக்கூடிய விநியோக உரிமையை கைப்பற்றியிருக்காங்க. ஸோ அதற்கான ட்வீட் நேற்று வந்திருக்கு. விக்ரம் படத்தை நிறையா தியேட்டர்கள் இப்போவே வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராமநாதபுரம் ஜெகன் தியேட்டர் அக்ரிமெண்ட் சைன்டுன்னு போட்டு விக்ரம் ரேஜ் ஃப்ரம் June 3 போட்டு அவங்க ட்வீட் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்பவே சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாளைக்கு முன்னாடி படத்தை போட்டி போட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக கமல் ரசிகர்களுக்கு இருக்குது. ஆடியோ ரிலீஸுக்கு முன்னாடி எந்த தியேட்டர்னு நமக்கு தெரிஞ்சிடும். எல்லாம் அந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்குது இன்றைக்கி விக்ரம் விக்ரம் விக்ரம்னு எல்லா பக்கமும். அப்புறம் விக்ரம் அந்த ட்ரெயினை வந்து சேலம் ஜங்ஷனில் ஒரு நண்பர் ஃபோட்டோ இது வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. சூப்பராக இருக்குது அந்த விக்ரம் ட்ரெயின். ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தாலும் இது ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஜம்முன்னு எடுத்து போட்டிருக்காரு. ஒரு டிஷர்ட்டை கூட கேர்ஃபுல்லாக பார்க்குறாங்க நம்ம ஆளுங்க. கமல் சார் வந்து ஒரு செஃப் பிள்ளையோட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அந்த ஃபோட்டோவில் பார்த்தா You are not only one அப்படின் இருக்கு. அந்த அதை வந்து ரவுண்டு பண்ணி பசங்க போடுறாங்க ட்விட்டரில். ஸோ அந்தளவு பயங்கரமாக வாட்ச் பண்ணுறாங்க மைக்ரோஸ்கோப் வச்சு. Never break, always fight, never quit, do it right, play the game, win it life, have no shame, there's no time, feel the pain, let the grind, I could change, in my mind, pick a lane, commit and climb, the only way to win it life. தமிழ்நாட்டில் 1000 தியேட்டர்கள் இருக்குது. 1023 தியேட்டர்கள் மொத்தமாக இருக்குது. இதில் நிறையா ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இதில் வந்து அதிகபட்சமாக இதுவரை ரிலீஸ் ஆன படங்கள்லேயே
900 ப்ளஸ் ஸ்க்ரீன்ஸில் வந்து விக்ரம் படம் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி எந்த படமும் இந்த அளவு ரிலீஸ் ஆனதில்லை. இதுதான் அதிகமாக இருக்க போகுது. வலிமை வந்து 800 தியேட்டர்களில் ரிலீஸ் ஆச்சு. இது வந்து 900 ப்ளஸ் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகி அதிக திரையரங்குகளில் அதிக ஸ்க்ரீனில் வந்த படமாக விக்ரம் அந்த சாதனையே புரிய போகுது. ஜூன் 3லேருந்து